மகி மயவெற்றி சிறந்த கட்டுரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே மகிமயவெற்றி சிறந்த கட்டுரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே என்பது அவர் நாமம் யுத்தத்தில் வல்லவர் அவரே என்பது அவர் நாமம் யுத்தத்தில் வல்லவர் அவரே என்பதனும் கீதமுமானா பரம் பிடித்து என் ரட்சிப்புமானா கர்த்தரென்பதனும் கீதமுமானம் பரம் பிடித்து என் ரட்சிப்புமானா மகிமய வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே அமிழ்ந்தது பாரோனின் சேனை ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே அமிழ்ந்தது பாரோனின் சேனை ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே ஆழங்கள் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே ஆழ்களில் அமிழ்ந்து போகவே ஆச்சரியமே அவர் செயலே மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே அவர் ஹல்லேலூயா அவர் தமது கரத்தை நீட்டி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா நம்மை விரோதமாய் எவ்வளவு பேர் எழும்பினாலும் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி நம்மளை வெற்றியாய் நடத்துகிற தேவன் நம் முன்பாக கடந்து செல்கிறார் ஹல்லேலூயா உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி நாம் தொடர்ந்து பாடுவோம் ஹல்லேலூயா வளக்கரத்தை நாட்டினி பரிசுத்த பர்வதத்தில் நீட்டினி மகத்துவ வளக்கரத்தை நாட்டினி பரிசுத்த பர்வதத்தில் மகிமயை வெற்றி சிறந்த கத்தலை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே சிறந்த கட்டரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே இருபயலாமை அழைத்த தேவனை பரம்புவிற்கு நான் பாடுவே பரம்புவிற்கு நான் பாடுவே பயப்படத்தக்கவரை துதி செலுத்தினாங்கள் பயப்படத்தக்கவரை துதி செலுத்தினாங்கள் மகிமையை வெற்றி சிறந்த கத்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமென் வாசிப்போம் லூக்காவின் புத்தகம் 24:50 லூக்காவின் புத்தகம் 24:50 நாம் வாசிப்போம் பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய கை. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை எதை குறிக்கிறது? முதலாவது கர்த்தருடைய கை எதை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் கர்த்தருடைய கை என்ன செய்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆமென். கர்த்தருடைய கை எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய கை அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை வல்லமையை குறிக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3:22 நாம் வாசிப்போம். 1 பேதுரு 3:22 அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. என்னென்ன கீழ்ப்படிந்து இருக்கிறது? தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும். ஆமென். வேற இடங்களிலே நாம் பார்க்கிறோம் இயற்கை அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது, பிசாசுகள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது, நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆமென். சகலமும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் வலது பாசத்தில், பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை அதிகாரத்தை குறிக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் உள்ள கை இன்றைக்கு நம்மளோடு நம்ம கூட இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அது நம்மளை நடத்துகிற கையாய் அது இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை செய்கிறது என்று நாம் பார்ப்போம். ஆமென். ஆண்டவருடைய கரம் முதலாவது நம்மளை ஆசீர்வதிக்கிற கரமாயிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மளை ஆசீர்வதிக்கிற கரமாயிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். உபாகமத்தின் புத்தகம் 33:2-3. உபாகமம் 33:2-3 நாம் வாசிப்போம். கர்த்தர் சியோனில் இருந்து எழுந்தருளி அவர்களுக்கு உதயமானார். அவர்களுக்கு பிரகாசித்து 16,000 அவர்களுக்காக அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்தில் இருந்து அக்னிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்தில் இருந்து புறப்பட்டது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார். உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம்மளை ஆசீர்வதிக்கிற கரமா இருக்கிறது. இந்த இடத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரத்திலிருந்து அக்னிமயமான பிரமாணங்கள் அவருடைய வளர்ந்த கரத்திலிருந்து வருகிறது என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய கையிலே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய ஆண்டவருடைய கரத்திலிருந்து அக்னிமயமான பிரமாணங்கள் வருகிறது. அவைகள் நம்மளை பச்சிப்பதற்காக அல்ல, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த வான்களை அவர் தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்மளை அவர் ஆசீர்வதிக்கிறதே அவர் சொல்லியிருக்கிறார், உங்களை உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று. அவருடைய பரிசுத்த வான்களை நம்மளை அவர் ஆமென் அவருடைய உள்ள கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட காரணம் தெரியுமா? அறைந்து விட்டார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா, ஆண்டவர் அமேன் அங்க சபையை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அமேன் சபை பழுகி பெருகிற்று. அமேன் 3,000, 5,000 அது பழுகி பெருகிற்று. அமேன் இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்கிற கரத்தை நம்ம மேலே நீட்டுகிறார். ஆமே ஆமேன் ஹல்லேலூயா. ஏலே என் மீது நேசக்கரம் நீட்டினீர், அது அதிசயம். ஆமேன். என் மேலே அவனுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டினீர், அது வல்லமை உள்ளது, அது அதிசயமானது. ஆமேன். ஆண்டவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். ரெண்டாவது, ஆண்டவருடைய கரம் என்ன செய்கிறது? அது உருவாக்குகிற கரமாயிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அது நம்மளை உருவாக்குகிற கரமாயிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 10:8
எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம். உம்முடைய கரங்கள், உம்முடைய கரங்கள் என்னையும் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்க என்னை நிர்மூலமாக்க களிமண் போல களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்றும் என்னை உருவாக்கினீர் என்றும் என்னை திரும்ப என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்றும் தூளாக போக பண்ணுவீர் என்றும் நினைத்தருளோ நினைத்தருளோ. முதல் எட்டாவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் ஆமென் உருவாக்குகிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மளை மாத்திரம் உருவாக்கல, நம்மளுக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்குகிறதா இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் கர்த்தருடைய கரம் வாய்ப்புகளை உருவாக்குகிறதா இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவருடைய கரம் உருவாக்குகிற கரம் இல்லாதவைகளிலிருந்து இருக்கிற உராக அழைக்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் உருவாக்குகிறது. ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறதுனா இருக்கிறத வச்சு ஏதோ செய்கிறது, உருவாக்குகிறதுனா ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஆமென் அதை உருவாக்குகிறது. ஆமென் ஹல்லேலூயா. நம்மளை உருவாக்குகிற கரமாய் அது இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரால் அவர் திறந்திருக்க முடியாத அந்த மூன்று இரும்பு கதவுகள் அவருக்கு முன்பாக இருந்தது. அதை அவரால் திறந்திருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை திறந்து வைத்தார். ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் ஆமென் உருவாக்குகிற கரம். ஹல்லேலூயா. நம்மளால முடியாததை ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அவர் உருவாக்குகிற தேவன், அவர் உருவாக்குகிற தேவன். ஆமென். நம்மகிட்ட இல்லைன்னு நம்ம நினைக்கிறத வைத்து ஆமென் எந்த இடத்துல குறைவுபடுகிறதோ அந்த இடத்துல உருவாக்குகிற தேவன். எந்த இடத்துல இல்லைன்னு காணப்படுகிறதோ அந்த இடத்துல உருவாக்குகிற தேவன். எந்த இடத்துல தோற்று போனோம் என்று நாமளே நினைத்தோமோ அந்த இடத்துல உருவாக்குகிற தேவன் அவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய கரம் என்ன பண்ணுகிறது? மூன்றாவது, ஆண்டவருடைய கரம் நம்மளை பாதுகாக்கிற கரமாயிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 31 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 31:15. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் தப்புவியும். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கு. முதலாவது என் சத்ருவின் கைக்கு என்னை பாதுகாக்கிற தேவன். ஆமென். என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு என்னை பாதுகாக்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. அவர்களுடைய கைக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவன், அவருடைய கையில நம்மளை தூக்கி வைக்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேதுரு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். யாரும் காப்பாற்ற முடியாத நிலைமை. பேதுரு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கரத்தை பிரித்து நம்மளை தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அது நம்மளை பாதுகாக்கிற கரமா இருக்கு. என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கு. ஆமென். நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கரத்தின் கிரியைகளை அவர் நெகிழ விடாத தேவன். ஆமென். நெகிழ விடாதுனா கையை விட்டு வலிவி போகாதது என்பது அர்த்தம். ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள் நாம் அவர் நம்மளை அவருடைய சாயலின்படி கையால் எடுத்து சிருஷ்டித்தார். அவருடைய கிரியைகளின் கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதவர். நம்மளை நெகிழ விடாமல் நம்மளை பாதுகாக்கிற தேவன் அவர். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய கரம் ஜீவனை தருகிற கரமாயிருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனை தருகிற ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கிறத அவருடைய கரத்தின் கிருபையினால. ஆமென் ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆமென். யோபு 12:10 வசனம். சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. அவர் கையில் இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறது. ஆமென். சகல மாம்சமான சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கு. அவர் கையில் இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு. ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து இப்போ ஒரு வயரை, சின்ன வயரை, மெலிசான வயராக இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டாங்கன்னா மொத்த கரண்ட் ஆஃப் ஆயிடுது. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஆண்டவுடைய கரத்தில் அப்படின்னா இருக்கிறோம். ஆமென். அவர் ஒரு வயரை கட் பண்ணுறது போல நம்மளை கட் பண்ணி விட்டாருன்னா ஆண்டவரே என் உயிர் என்ன ஆகும்?
எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது ஆமென், அவருடைய கரம் நம்மளுக்கு ஜீவனை தருகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஒரு மிஷினரி அவர் வந்து அவர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு காஷ்மீரில் அவர் ஊழியம் பார்த்து கொண்டு இருந்தாராம். அவர் காஷ்மீரில் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் அவரை பார்த்து, உன் குடும்பத்தாருக்கு இந்த பக்கத்தில் இருக்க டெலிஃபோன் பூத்தில் போய் உன் குடும்பத்தாருக்கு கால் பண்ணு, தொலைபேசியில் கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். இவர் ஆண்டவரே, நான் இப்போ நான் ஊழியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இப்போ போய் நீங்கள் என்ன அங்கே குடும்பத்தாரோட பேசி பேசுறீங்களே ஆண்டவரே, என்ன ஆண்டவரேன்னு இவர் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் மறுபடியும் இவர் காதுகளில் ஆமாம் அந்த சத்தம் ஒழித்து கொண்டே இருந்துச்சான். சரின்னு போய் இவர் அந்த டெலிஃபோன் பூத்தில் போய் குடும்பத்தாரை கூப்பிட்டாரோம். குடும்பத்தாரை கூப்பிட்டப்ப அவர் எல்லாம் கூப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வெளியில் வருகிறப்ப அந்த இடத்துல தீவிரவாதிகள் வந்து சுற்றிலும் சூழ்ந்து எல்லாரையும் சாவடிச்சு போயிருந்தாங்களாம். இவர் டெலிஃபோன் பூத்தில் இருந்ததுனால ஆண்டவர் அங்கே பாதுகாக்கப்பட்டாராம். ஆமாம், ஹல்லேலூயா, நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். ஆமாம், நம்மளுடைய ஜீவன் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம், ஹல்லேலூயா, அவர் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். ஆமாம், நம்மளை அவருடைய கரத்தினாலே நம்மளுக்கு ஜீவனை தருகிற ஆண்டவர் அவர். ஆமாம், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமாம், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருடைய கரங்கள் என்ன செய்கிறது? நம்மளை ஆமாம் திருப்தியாக்குகிறது. அவருடைய கரங்கள் நம்மளை திருப்தியாக்குகிறது. ஆமாம், ஹல்லேலூயா. சங்கீதம் 104:28 நாம் வாசிப்போம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும். ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கையை திறந்தானா நம்ம நன்மையால திருப்தி ஆக முடியும். ஆமாம், நம்மளை திருப்தி ஆக்குகிற தேவன், ஹல்லேலூயா. ஆமாம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் எண்ணத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் அன்றன்ற ஆகாரத்தை தருகிறார். ஆமாம், அன்றன்றுள்ள அப்பத்தை தருகிறார். ஆமாம், மாத்திரமல்ல ஆண்டவர் நம்மளுக்கு ஆமாம் சுக ஜீவ பலன் எல்லாவற்றையும் அவர் தான் தருகிறார். ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கனா ஆமாம் நம்ம திருப்தி ஆக முடியும். ஆமாம், ஹல்லேலூயா. எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியாமல் வேடிக்கை பார்க்க நிலைமை இருக்கு, ஆனால் அந்த சாப்பிட்றதுக்குரிய பலத்தை ஆரோக்கியத்தை தருகிறது ஆண்டவர்னா, இந்த சாப்பாடையே தருகிறது ஆண்டவர்னா. ஆமாம், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆண்டவர் நம்மளுக்கு தருகிற ஆண்டவர், நம்மளை திருப்தி ஆக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய கரம் நம்மளை திருப்தி ஆக்குகிறதா இருக்கிறது. ஆமாம், ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய கரம் நம்மளை பக்குவப்படுத்துகிற கரமாக இருக்கிறது. ஏசாயாவின் புத்தகம் 49:2 நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 49:2 அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக உருவாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைப்பார். அவர் எப்படி பண்றாரா? என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. அது முதலாவது நம்மளை ஆமென் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அந்த வார்த்தையை நம்முடைய வாயில வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி அதுக்கப்புறம் எப்படி சொல்றாரு? தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. ஆமாம், நம்மளை மறைத்து கொள்கிறார் அவருடைய கரத்தின் நிழலினாலே. ஆமாம், அவர் எங்கே தெரியுமா மறைக்கிறாரு? ஆமாம், இந்த காயப்பட்ட கரங்களினாலே கண்மலையின் வெடிப்பு குழுகளுக்குள்ளே நம்மளை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன். ஆமாம், ஹல்லேலூயா. காயப்பட்ட அந்த கரத்தின் பிளவுகளுக்குள்ளே கையின் நிழலிலே நம்மளை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியில. ஆமாம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம வாசித்திருக்கிறோம், வாலிபர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று. ஆமாம், ஆனாலும் இந்த இடத்துல ஆண்டவர் எல்லாரையும் சொல்றாரு, துலக்கமான அம்பு நான் நுண்ணியமா செய்யப்பட்ட அம்பு. ஆமாம்,
ஸ்பெஷலான அம்பு. ஆமென். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார், துலக்கமான அம்பை போல நம்மளை மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார், நம்மளை பக்குவப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்கள் என்னென்ன பண்ணுகிறது என்று பார்த்தோம். ஆமென். முதலாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கிறது என்று. ரெண்டாவது, ஆண்டவருடைய கரங்கள் உருவாக்குகிறது என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது, ஆண்டவருடைய கரங்கள் நம்மளை பாதுகாக்கிறது என்று பார்த்தோம். நான்காவது, ஆண்டவருடைய கரங்கள் நம்மளுக்கு ஜீவனை தருகிறது என்று பார்த்தோம். ஐந்தாவது, ஆண்டவருடைய கரங்கள் நம்மளை திருப்தி ஆக்குகிறது என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக, ஆண்டவருடைய கரங்கள் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது என்று பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவுடைய கரங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் முதலாவது பார்த்தோம். ஆண்டவுடைய கரங்கள் அதிகாரம் உள்ள கரங்கள் என்று பார்த்தோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவுடைய கரங்கள் வல்லமை உள்ள கரங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அது யாரும், ஆமென், அந்த கரத்தில் இருக்கிறவங்களை யாரும் பறித்து கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது, வேதாகமத்தில் ஆண்டவுடைய கரம் சில தேவனுடைய பிள்ளைகள் மேலே பலத்த விதமாக அசைபாடினது. அதை நாம் பார்க்க போகிறோம். சில தேவனுடைய பிள்ளைகள் மேலே பலத்த விதமாக அசைபாடினதை நாம் பார்க்க போகிறோம். நாம் வாசிப்போம், ஒன்று ராஜாக்கள் 18:44 44 வரைக்கும். ஒன்று ராஜாக்கள் 18:44 வரைக்கும். ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை, சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். 46 வசனத்தை கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வரும் மட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தது. ரெண்டு இடத்துல நம்ம இந்த கரத்தை நம்ம பற்றி பார்க்கிறோம். ஆமென். ஒரு மனுஷனுடைய கை அளவுக்கு ஒரு மேகம் எழும்பிற்று, ஆசீர்வாதத்தின் ஆமென் மேகம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வெகு தூரத்தில் ஒரு சிறியதை போல தோன்றலாம். ஆமென். ஒரு சாதாரண சின்ன கரத்தை போல, ஒரு சிறு குழந்தையின் கரத்தை போல நம்மளுக்கு தோன்றலாம். ஆனாலும் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. கையளவு மேகம்தான், பெருமழை பொழிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே மலையில் எலியா இருக்கிறாரு, ஆகாபும் இருக்கிறாரு. போய் எலியா சொல்றதுக்குள்ள அந்த இடத்துல மேகம், கருத்த மேகம் உருவாகி பலத்த மலையும் உருவாயிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கையளவு மேகம் பெரிய மலையை கொண்டு வர போகிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தது. ஆமென். அதனால் அவன் என்ன பண்ணான், ரதங்களை, ஆமென், தன் கத்தியை பூட்டி கொண்டு ரதங்களுக்கு முன்பாக, ஆபாக முன்பாக அவன் ஓடி போனான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எதிரி முதலாவது சுதந்திரிப்பதல்ல, நம்ம முதலாவது சுதந்திரிப்பது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம முதலாவது போய் சுதந்திரிக்கிறது. ஆமென். அதனாலனா கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தபடினாலனா ஆகாபுக்கு உண்பதாக, ஆமென், அவன் ஓடி போனான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும். ஆண்டவர் நம்மளை அவருடைய கரத்தை வைத்து ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம், ஆசீர்வாதத்தின் கரத்திலே நாம் இருக்கிறோம். அவர் ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆமென், எசேக்கியேலின் புத்தகம் 37:1 நாம் வாசிப்போம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை என் மேல் இருந்தது முதலாவது. ஆமென். அது எங்க கொண்டு போய் நிறுத்திச்சான், எலும்புகள் நிறைந்த. ஆமென்.
இதுக்கும் இதுக்கும் என்ன நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கேன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனாலும் நம்ம ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய, பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை நம்ம மேல இருக்கு. ஆமென், அது எலும்புகளுக்கு மத்தியில செய்ய முடியாதவைகளை அது செய்ய வைக்க போகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர், ஆமென், ஹல்லேலூயா, வேலை ஸ்தலங்கள்ல நிறைய பேர் நம்ம யோசிக்கலாம், இது நிறைய, அது இப்ப டார்கெட்ஸ்னா, நிறைய டார்கெட்னா இந்த மாசத்துக்குள்ள இவ்வளவு முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு லக்க கொடுத்துருவாங்க, அதை முடிச்சானா உனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க இதெல்லாம் இவன் செஞ்சு முடிச்சிட முடியுமா. கர்த்தர் இன்றைக்கு அதை வாய்க்க பண்ண போகிறார், அதை செய்து முடிக்க அவர் வைக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. முடியாது என்று நாமளே நினைக்கிறத, ஆமென், அதை, ஆமென், அவர் நிறைவேற்றி வைக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியேலும் அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்தோன்னா அவர் அப்படின்னா நினைச்சிருக்கிறார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே உம்முடைய கை எமல இருக்கு உலர்ந்த எலும்புகள் மத்தியில. அவர் ரெண்டாவது வசனத்துல அருமையா சொல்றார், ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருந்த. மூன்றாவது வசனம், அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இந்த எலும்புகள் உயிரடையுமான் என்று ஆண்டவர் கேட்டார். அதற்கு பதில் என்ன? ஆம் இல்லை என்று நான் சொல்லணும். இவர் வித்தியாசமான ஒரு பதிலை சொல்லுகிறார். என்ன பதிலை சொல்லுகிறார்? கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றான். ஆமென், அவருக்கு சந்தேகமா இருக்கு, ஆனால் அதை வெளிப்படுத்தாம கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் நீர் அதை அறிவீர். ஆமென், ஹல்லேலூயா. முடியாதவைகளை தேவன் இன்றைக்கு முடித்து தர போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது வரைக்கும், ஆமென், ஆமென், இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில நடைபெறாததை ஆண்டவர் இன்றைக்கு அதை முடித்து காண்பிக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம், ஆமென், முடியாதவைகளை, ஆமென், முடிய போகிறது. ஆமென், எல்லாவற்றையும் முடியாதவைகளை, ஆமென், எல்லாவற்றையும் முடித்து காண்பிக்க போகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய கரம் யார் மேல இருந்துச்சு? ஆமென், வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனம் 14 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபெனும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன் கரத்தை பிடித்து, ஆமென், அதுக்கப்புறம் பயப்படாதேன்னு சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் மீட்பர், ஆமென், அவர் சொல்லுகிறார், ஆமென், பயப்படாதே, பயப்படாதே, ரெண்டு தருவாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கரத்தை பிடிச்சி நான் உன் கூட வருகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-22-485-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.